சிக்கான் வந்து எப்படி வந்து நம்ம வேக வைக்க போகிறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியுங்க, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் ரெண்டு ஸ்வீட் கன் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ வந்து மேல் இருக்கிற தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம வந்து கான் வந்து ரெண்டாக வந்து உடச்சி எடுத்துக்கலாங்க, முழுசாக வைக்க முடியாது அதனால உடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு உடனே செய்யறதா இருந்தால் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இலை மட்டும் விட்டுட்டு அதை மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள் வச்சாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 10 to 15 நிமிஷம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து சூப்பராக வந்துடுங்க. இப்போ இருக்கட்டும், 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ வந்துச்சான்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது, பார்த்து எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும் போது நல்லா இந்த மாதிரி இருக்கணும். வந்து நல்லா வெந்துருச்சுங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் கார்ன் வந்து சூப்பராக வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.